வணக்கம். அம்மாவின் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வருங்க. ஒரு குட்டி ஒரு நாலு டிப்ஸ் பார்த்துடலாங்க. கோதுமையோட மகிமை நிறையா பேருக்கு தெரியும். கோதுமையை வந்து பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. வறுத்து அதை மாவாக்கி காலையிலையும் மாலையிலையும் இரு வேளையில் ஒரு அவுன்ஸ் மாவு எடுத்துகிட்டு தேவையான அளவு தேன் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கை கால் மூட்டு வலி நீக்குங்க. டிகாஷன் பயன்பாடு. ஒரு தீராத தலைவலி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். டிகாஷனை வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதில் லெமனை பாதி பிழிஞ்சு விட்டு சூட்டோட உடனே குடிச்சிடணுங்க. குடிச்சிட்டா நம்ம தீராத தலைவலி கூட உங்களுக்கு தீர்ந்துடும். சுக்குத்தூள், பெருஞ்சீரகத்தூள் பயன்பாடுகள் பார்ப்போம். சுக்குத்தூள் பெருஞ்சீரகமும் சேர்த்து வாயில் போட்டு வச்சா வாயில் இருக்கிற கொப்பளங்கள் வந்து குணமாயிடுங்க. வாயில் போட்டு நம்ம சுவைச்சிக்கிட்டு இருந்தோம்னா வாயில் இருக்க கொப்பளங்கள் குறைஞ்சிடும். அப்புறம் இழுப்பு எண்ணெயை வந்து இழுப்பு வலி ஏற்பட்டால் இழுப்பு எண்ணெயை வாங்கி தடவி பாருங்கள். இந்த மாதிரி அடிக்கடி தடவிட்டு வர உங்களுக்கு இழுப்பு வலியே ஏற்படாது.